ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. இன்றைக்கி ஒரே நாள் தான் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 7 மணியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங் வந்து உங்களுக்கு முடியுது. ஸோ அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். சகோதரிகள் எல்லாத்துக்கும் ஒரு அன்பான ஒரு ரெக்வஸ்ட், என்னென்னா இதுக்கு 7 மணிக்கு மேலே யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம். சில பேர்லாம் அந்த கடைசி நேரத்தில் அடிச்சு பிடிச்சி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அந்த டைமிங் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது. அடுத்த நாள் அனுப்புகிறீங்க, அதுக்கு அடுத்த நாள் அனுப்புகிறீங்க. சில பேர் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறீங்க, அது டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்பி விடுறீங்க, சிஸ்டர் மறந்துட்டேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த நேரத்துக்குள்ளே வந்தால் தான் நம்மளால் கரெக்டாக அதெல்லாம் செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்கள் சைடில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், சரிங்களா? ஸோ வந்துட்டு நவமூலிகை டைம் மட்டும்தான் இந்த நம்பர் நான் யூஸ் பண்ணுவேன், அதர்வைஸ் மற்ற நாட்களை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மெசேஜஸ்லாம் வந்துச்சுனாலும் அந்த அப்டேட் போடுற டைமில் மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம், சரிங்களா? அதுபோல் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எங்களுக்கும் கூட அது பெயர்கள் கொடுக்கணும்னா இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி மட்டும் அனுப்பிவிடுங்க. பர்சனல் விஷயங்கள் இந்த நம்பரில் அலௌடு இல்லை. பர்சனல் விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு ரிப்ளை வராது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இருக்கும். நம்ம இதை பற்றி தான் கேட்டிருக்காங்கன்னு நம்மளும் டக்குனு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். சில பேர் பர்சனல் விஷயங்கள்லாம் ஃபுல்லாக சொல்லி கேட்குறனால எனக்கு அந்த பர்சனல் விஷயங்களை நான் கேட்க மாட்டேன். அதனால் நீங்கள் அது கூட என்ன சொல்லியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது, சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி 7 மணியோட டைமிங் முடியுது, அதுவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறங்க இன்றைக்கி நம்மளோட சகோதரி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு வராகி உபாசகர் நம்ம அண்ணா ஒருத்தங்க சொன்ன ஒரு சூப்பரான ஒரு சின்ன ஒரு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம், அது வந்து நான் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில பரிகாரங்கள் வந்து கொஞ்சம் நான் டைம் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அந்த நான் பார்க்க போனப்போ எனக்கு அந்த விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இவ்வளோ சீக்கிரம் இப்படி இல்லாமல் இந்த விஷயமெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை அது ஏற்படுத்திடுச்சு. பட் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடியதுங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா அப்படின்னாங்க. அது அப்படியே எனக்கு நடந்துருச்சு. ஸோ அது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. குட் மார்னிங் ராஜி சிஸ்டர். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டில் வந்து நான் 8 வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அமைச்சிருந்தேன் வராகி அம்மன் கிட்ட வந்து நவமூலிகை யாகத்துக்கு என்னுடைய நேமில் வந்து யாகத்துக்கு அமுச்சு விட்டுருந்தேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் என்னுடைய பிஸ்னஸ் வந்து வளரணும், எனக்கு பணம் வேணும், அதில் தான் எனக்கு சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டுன்னு அமைச்சிருந்தேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஸ்டில்னா வரைக்கும் எனக்கு வாரம் வாரம் தவறாம நல்ல ஒரு பணம் வந்துட்டு இருக்குங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதெல்லாமே உங்களுக்கும் வராகி அம்மனுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வராகி அம்மா வந்து என் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வார்த்தைகள் இல்ல. அந்த அம்மாவுக்கு கூடான கூடி நன்றி நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி சிஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நன்றி சகோதரி, ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அதாவது வருமானம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த வருமானம் வந்து இப்போ நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னுமே உங்களுக்கு நிறைய இன்கம் வரணும், இன்னும் நீங்கள் நல்ல பெரியாளாக வரணுன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேங்காய் தீபம் போட்டிருக்காங்க. அந்த தேங்காய் தீபத்தில் சாயப்பாவோட முகம் மாதிரி என்னோட கண்ணுக்கு வந்து தெரியுது. நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த இமேஜை பாருங்கள். அப்படியே பார்க்கும்போது அவங்க மார்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க, இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இல்லை பார்க்கும்போது ரெண்டு கண், மூக்கு, வாயின்னு அப்படியே சாயப்பாவோட முகம், அந்த பழைய சாயப்பாவோட முகத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அப்பாவோட முகம் இல்லை தத்ரூபமாக வந்து தெரியும். பார்க்கும்போது எனக்குமே இது சாயப்பாவோட முகம்தாங்கிறது ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அதே ஃபீல் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த அலங்காரம் பாருங்கள், அன்னையோட மங்களகரமான மஞ்சள் வராகி அலங்காரம். அப்படியே கமகமக்கு அப்படியே அழகாக மெய்மறந்து அன்னை உட்காந்துருக்காங்க போல இருக்குது. மஞ்சள் காப்பெல்லாம் போட்டு விரலி மஞ்சள் மாலை கட்டி நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. இந்த குட்டி வராகி, மங்களகரமான இந்த மஞ்சள் வராகி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா அரிசி. நம்ம வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசி மட்டும் போதும். அந்த அரிசி வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு, ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி அரிசி இருந்தாலே போதும். அதை நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதை வந்து பூஜறையில் உட்காந்து பண்ணலாம், இல்லை உங்கள் பெட்ரூமில் உட்காந்து பண்ணலாம், எந்த இடத்துல வேணாலும் உட்காந்து பண்ணலாம். நல்லா சொல்கிறேன் கேளுங்க, ஒன்றா காலையில் பண்ணுங்கள் இல்லை ராத்திரி பண்ணுங்கள். இது பண்ணுறக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமா நீங்கள் வெளியே போகிறீங்க, மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் என்னவாக இருக்குன்னா
ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா மைண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். நிறைய பேர் எழுந்திரிச்சோன்னா யார் கூடயும் பேசக்கூட மாட்டாங்க, ஏன்னா பேசினா சண்டை வந்துடும் அப்படிங்கிறதுனாலே அமைதியாக இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்படியே அமைதியாக போய் வேலை செஞ்சுட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக போனோம்னா அமைதியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு சண்டை போட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக தகராறாக இருக்கும், டென்ஷனாகவே இருக்குன்ற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மைண்ட் செட்டிங் இருக்குது. ஸோ அந்த நாள் வந்து நமக்கு நல்ல ஒரு நாளாக, ஒரு அமைதியான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக போகணும். நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக, இன்றைக்கி ஒரு விஷயத்தை நினச்சிட்டு போகிறேன் டக்குன்னு அது அமைதியாக முடிஞ்சணுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அந்த நாளே உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக அமையணும், கேட்குற விஷயம்லாம் நடக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம் சரிங்களா. ஒன்றா நாளைக்கு அந்த விஷயம் நடக்கணும்னா நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு படுக்கலாம், அப்படி இல்லைன்னா காலையில் இதை செஞ்சுட்டு நீங்கள் வெளியில் போகலாம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன இல்லைங்களா அந்த அரிசி இருக்குன்னு, சாப்பாட்டு அரிசி, அதை எடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் வலது கையில் வச்சுக்கோங்க. வலது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் அது பெட்ரூமாக இருக்கலாம், இல்லை கீழே தரையில் உட்காந்து சொல்லலாம், பூஜையில் உட்காந்து சொல்லலாம். மென்சஸ் பீரியடெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, பீரியட்ஸ்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நான்வெஜ் எல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா. என்ன பண்ணணும்னா, அந்த உள்ளங்கையில் அரிசியை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத மனசார யோசிங்க. இன்றைக்கி நான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் வெளியே போகிறேன், இந்த விஷயம் எனக்கு சாதகமாக முடிஞ்சிடணும். அதாவது வராகி அன்னைக்கிட்ட கொஞ்சம் பிடிவாதம் பிடிங்க. இந்த பிடிவாதம் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு செல்லத்தனமான ஒரு சண்டையை ஏற்படுத்தும். நீங்கள் எனக்கு செஞ்சே கொடுத்து ஆகணும், நான் உங்களை நம்பித்தான் போகிறேன், எனக்கு தெரியாது நீங்கள் என் கூட வந்து தான் ஆகணும். அடிக்கடி வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு சண்டையாச்சு போட்டு ஒரு பேச்சுவார்த்தை அவங்க கூட நடத்துங்க. நிறைய நேரம் கடவுள்கிட்ட கடவுளாகவே பார்த்து கோரிக்கை வச்சுட்டு வச்சுட்டு நம்ம போயிடுறோம். அவங்க கூட கொஞ்சம் பேசுகிறோமா, அவங்க என்ன மனசில் நினச்சிட்ருக்காங்க, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னு கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் புரிய வச்சு கொஞ்சம் சண்டையெல்லாம் போட்டால் தான் அவங்களுக்கும் கொஞ்சம் புரியும். அதனால் அந்த மாதிரி சண்டையெல்லாம் போடுங்க, பிடிவாதமாக கேளுங்க, எனக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தே ஆகணும். அதாவது ஒரு உத்தரவு கேட்குறக்கும் உன்னை நம்பி போகிறங்கிறக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு சிட்டு போட்டு எழுதி பார்த்து இது நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் கேட்குறது தவிர, உன்னை நம்பி செய்ய போகிற நீ தான் எனக்கு துணை, என் கூடவா அப்படின்ட்டு நீங்கள் போகும்போது உங்கள் பின்னாடியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இவ தொல்லை தாங்க முடியலையே, இவ வேறு என்ன பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாளேன்னு அந்த அம்மா பின்னாடியே வந்துடும் சரிங்களா. அதனால் வந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட பிடிவாதமாக கேளுங்க, உன்னை நம்பி இதை செய்ய போகிற எனக்கு செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மனசில் இருக்கலாம் அந்த அரிசியை வச்சு நம்ம அம்மாக்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அதுலேருந்து மூணே மூணு அரிசியை மட்டும் பிரிச்செடுங்க. ஒரு மூணு அரிசியை மட்டும் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஆள்காட்டி விரல், கட்டை விரல், இந்த ரெண்டு விரலால் பிடிச்சிக்கணும் அந்த மூணு அரிசியையும் சரிங்களா. மற்ற மூன்று விரல்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த ஆள்காட்டி விரல், கட்டை விரலால் அந்த மூன்று அரிசியையும் அழுத்தி பிடிச்சு, நம்ம சூப்பராக இருக்குன்னு ஒரு சிம்பிள் காமிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டைப்பில் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் பையனை நான் வச்சு காமிக்க சொன்னேன் இந்த மாதிரி. இந்த அரிசியை, மூணு அரிசியை இப்படி வச்சு ஒரு மந்திரம், ஒரு வராகியோட ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது அதிகபட்சம் ஒரு மூணு வாட்டி நீங்கள் சொன்னால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் சொல்லவே வேண்டாம். இதை செய்கிறக்கே உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு இரண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு டைமே தேவைப்படும், அதுக்கு மேலெலாம் டைமே ஆகாது சரிங்களா. ஸோ ரெண்டு நிமிஷத்துலங்கும்போது நம்ம யாருனாலும் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லணும், இந்த மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது பார்க்கலாங்க. லூம் வராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிகபட்சம் ஒரு மூணு வாட்டி, ஒன்றா காலையில் நேரம் அந்த அரிசியை கையில் வச்சு ஒரு மூணு வாட்டி சொல்லுங்கள். அந்த மூன்று அரிசியை கையில் வைக்கும் போது இந்த மந்திரம் சொல்லணும், புரிஞ்சுதுங்களா. நான் சொன்ன மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் வேண்டிட்டு அந்த மூணு அரிசி எடுத்து கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லணும். அது என்னென்னா, வலது கையிலே நீங்கள் உள்ளங்கையில் வச்சு சொல்லிவிட்டு அது ஒரு டப்பாலேயோ இல்லை ஒரு கிணத்துலையோ கீழே வச்சுருங்க. அதுலேருந்து ஒரு மூணு அரிசியை எடுத்து மறுபடியும் வலது கையில் நான் சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் இருக்க மாதிரி இப்படி வச்சு நீங்கள் சொல்லணும் சரிங்களா. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்திரம் எப்படி சொல்லணும்னு, லூம் வராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாகா. இதை மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம வெளியே கிளம்பிட்டோன்னா போதும், நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் போய் திட்டு வாங்கணும், ஐயோ அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, வெளியில் போனால் இன்றைக்கி யார் வந்து என்ன க்வெஸ்சன் கேட்பாங்களோ, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். எல்லாமே பீஸ்ஃபுல்லாக நடந்துடும். நீங்கள் என்ன நினச்சி போனாலுமே அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். இதை நான் சொன்ன மாதிரி, ஒன்றா காலையில் நீங்கள் போகணும் வெளியேனா நைட்டே செஞ்சுட்டு படுங்க, இல்லை காலையிலேயே நீங்கள் அதை செஞ்சுட்டு வெளியே போங்க. இந்த மாதிரி மெத்தடில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த அரிசியை அப்படியே கொண்டு போய் உங்கள் அரிசி பானையிலே திருப்பி போட்டுருங்க, சரிங்களா? அந்த அரிசியை நீங்கள் உங்கள் சாப்பாடு டின்னிலே போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய குறைய அந்த பஞ்சம்ங்கிறதே இருக்காது, வீட்டில் வந்து அன்னதரித்திரியம் அப்படிங்கிறதே இருக்காது. இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதை எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. எல்லா நாளும் இதை நம்ம செய்யலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி மட்டும் பாருங்கள், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த அண்ணன் என்கிட்ட சொல்லும் போது, மூணு அரிசி போதுமா, நம்ம நினைக்கிற விஷயத்த ஒரே நாளில் நம்ம செஞ்சு முடிக்கலாம், மைண்டே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், வெளியே போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மூணு அரிசியா, வெறும் மூணு அரிசியா அப்படின்னு செஞ்சு பாருங்க அப்படின்னாங்க. அதே போல் நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, நிறைய விஷயத்துக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. மூணு அரிசி நம்ம வீட்டிலே இருக்கும், நம்ம அழகாக செஞ்சுட்டு போயிடலாம். அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடச்சிது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாமே. நம்ம சகோதரிகள் நிறைய பேத்துக்கு டெய்லியும் எந்திரிச்சோன்னே கலர் டென்ஷன் ஆகும், என்னடா பண்ணுறது இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் அந்த டென்ஷன்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.